ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பேராட்சி சமையல் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து செஷ்வான் கீ ரோஸ்ட் தோசை எப்படி செல்லாமல் தான் பார்க்க போகிறோம் தோசை தவ நல்லா ஹீட்டானதும் ஒரு குளிக்கரண்டியமாகவும் வந்து எடுத்துக்கோங்க தோசை வந்து நல்லா தின்னாக வந்து வறுத்துக்கோங்க நல்லா மெல்லிசாக வார்த்துட்டு சுற்றிலும் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கீ வந்து விட்டுக்கோங்க மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது கூடவே செஷ்வான் சாஸ் பார்த்திங்கன்னா ஒன் டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் இதை மாதிரி தோசை மேலே வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செஷ்வான் சாஸை வந்து கூடவோ குறச்சிக்கோ செஞ்சுக்கலாம் நல்லா சுற்றிலாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ சுற்றிலாம் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ஆனியன் வந்து ஃபைனாக சாப் பண்ணியிருக்கிறேன் அதையும் போட்டுக்கலாம் இது கூடவே கேரட் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து துருவி வச்சுருக்குறேன் அதையும் வந்து சுற்றிலும் நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இது கூடவே கேப்சிகம் வந்து டூ டேபிள் ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணிருக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஜென்டலாக வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லாஸ்ட்டாக நம்ம வந்து கொத்தமல்லி இலையை வந்து நம்ம தூவிடலாம் இப்போ நம்மளுடைய தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் வந்து இது கோன் ஷேப்பில் வந்து மடிக்கப் போகிறேன் சூப்பரான ஷெஷ்வன் கீர் ரோஸ்ட் தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே எம்ஏாருக்கு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஷெஷ்வான் ஊத்தப்பம் செட் தோசை எப்படி செய்யலாம் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஷெஷ்வான் ஊத்தப்பம் செட் தோசைக்கு நம்ம டாப்பிங்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஆனியன் வந்து நான் டூ டேபிள் ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் இது கூடவே கேரட் வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் இது கூடவே கேப்சிகம் வந்து டூ டேபிள் ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் இது கூடவே ஷெஷ்வான் சாஸ் பார்த்திங்கன்னா ஒன் டேபிள் ஸ்பூனும் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஷெஷ்வான் ஊத்தாப்பம் செட் தோசைக்கு டாப்பிங்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் கூட சேர்த்து நீங்கள் வந்து பண்ணலாம் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ டாப்பிங்ஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ தவா வந்து சூறானதும் மாவு வந்து தோசை மாவு வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா திக்காக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து ஊத்தப்பம் டாப்பிங்ஸ் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் அது த்ரீ டேபிள் ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க சுற்றிலும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டீஸ்பூன் வந்து ஆயில் வந்து விட்டுக்கோங்க ஆயில் சேர்த்துட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ ஒரு லிட்ட போட்டு மூடி வச்சுக்கலாம் ஓப்பன் பண்ணியாச்சு நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து மாற்றி போட்டுக்கலாம் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இப்போ மாற்றி போட்டுக்கோங்க செஷ்வான் ஊத்தப்பம் செட் தோசை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்க்கவே எம்மையாக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நான் நார்மலான ஒரு ஊத்தப்பம் வந்து நான் சுட்டு எடுத்துருக்குறேன் இப்போ இது கூட இதை வந்து நம்ம மேலே வந்து வச்சுட்டு நைஃபெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ணிட்டோம் பார்க்கவே பாருங்கள் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறந்துடாதீங்க கூடவே பக்கத்து இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்